ஹாய் viewers, வெல்கம் பேக் to Linu சேனல் இன்றைக்கி வீடியோவில் நாம் கஸ்தூரி மஞ்சள் யூஸ் பண்ணி ஐந்து விதமான Face Pack எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத தான் பாக்கப் போகிறோம் ஸோ இந்த ஐந்து Face Packல உங்களுக்கு எது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கோ உங்களுக்கு எது கடைக்கிதோ, அந்த Face பேக்கை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு வரலாம் இது பார்த்தீங்க அப்படின்னா வாரத்தில் மூணு நாள் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிட்டு வரும்போது நம்ம முகம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக கருமை எல்லாமே நீங்கி நம்மளுக்கு வந்து நல்லா பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸில் வந்து ப்ரைட்னஸ் கிடைக்க ஆரம்பிக்கும் ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் எப்படி யூஸ் பண்ணலான்னு ஃபர்ஸ்ட் டைப் சொல்கிறேன் தயிர் இருக்கு இல்லையா தயிர் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அது கூடயே கடலை மாவு ஒன் ஸ்பூன் எடுத்துக்கோங்க அது கூட கஸ்தூரி மஞ்சள் வந்து ஒன் ஸ்பூன் எடுத்துக்கோங்க இந்த மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பேஸ்ட்டு மாதிரி நம்ம வந்து ஃபேஸ் பேக் ரெடி பண்ணிடுவோம் இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணிடலாம் ப்ளைன் வாட்டரில் ஸோ இந்த ஒரு டைப் ஃபேஸ் பேக்கு அடுத்த டைப் செகண்ட் டைப் பார்த்தோம் அப்படின்னா லெமன் ஒன் ஸ்பூன் எடுத்துக்கோங்க அது கூடவே ஹனி ஒன் ஸ்பூன் எடுத்துக்கோங்க அது கூட கஸ்தூரி மஞ்சள் ஒன் ஸ்பூன் எடுத்துக்கோங்க இந்த மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபேஸு நெக்கு எல்லாமே நம்ம அப்ளை பண்ணிவிட்டு வரலாம் ஸோ தேர்ட் டைப் தேர்ட் டைப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மில்க் ஸோ மில்க் ஒன் ஸ்பூன் எடுத்துக்கோங்க அது கூடவே முல்தானி மட்டி முல்தானி மட்டி ஒன் ஸ்பூன் எடுத்துக்கோங்க அது கூட கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கோங்க ஒன் ஸ்பூன் இந்த மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபேஸ் பேக்கை அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ நான் இப்போ சொல்கிற இந்த ஃபேஸ் பேக்கில் உங்களுக்கு எது நல்லா சூட்டபிள் ஆகுதோ உங்களுக்கு எது ஈஸியாக கிடைக்குதோ அதுவே நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிவிட்டு வரலாம் ஃபோர்த்து டைப் ஃபோர்த் டைப்பில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கற்றாழை இருக்கு இல்லையா கற்றாழையிலேருந்து அதோடய ஜெல்லு ஜெல்லு எடுத்துக்கோங்க ஒன் ஸ்பூன் ஜெல் எடுத்துக்கோங்க அது கூடவே கொஞ்சமாக கஸ்தூரி மஞ்சள் ஒன் ஸ்பூன் எடுத்துக்கோங்க நம்மளுக்கு தேவையான அளவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபேஸ் பேக்கை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து ஃபிஃப்த்து ஃபிஃப்த் டைப் நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தக்காளியோட விழுது தக்காளியை நல்லா மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க அதில் ஒன் ஸ்பூன் எடுத்துக்கோங்க அது கூடவே பார்த்தோம் அப்படின்னா பாதாம் ஆயில் இருக்கு இல்லையா பாதாம் எண்ணெய் அதில் எடுத்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா ஒரு ஒன் ஸ்பூன் எடுத்துக்கலாம் இல்லை ஒரு ஆஃப் ஸ்பூன் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அது கூடவே கஸ்தூரி மஞ்சள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒன் ஸ்பூன் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நல்லா மூணையுமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு ஃபேஸ் பேக் கிடச்சிரும் ஸோ இதையுமே நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த அஞ்சு நான் அதாவது ஐந்து விதமாக சொல்லியிருக்கேன் எப்படி நம்ம வந்து இந்த கஸ்தூரி மஞ்சளை யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளோட ஃபேஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைப் இருக்கும் ஸோ சில பேர் சொல்லுவாங்க எனக்கு மில்க் ஒத்துக்காது லெமன் நான் போட மாட்டேன் ஸோ அதுக்காக தான் நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஐந்து விதமாக சொல்லியிருக்கேன் ஸோ உங்களோட ஃபேஸ்க்கு எது ரொம்ப சூட்டபிள் ஆகும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த டைப்பை ஃபாலோ பண்ணிக்கலாம் ஸோ இது வாரத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மூணு முறை யூஸ் பண்ணிக்கிட்டு வாங்க ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா நம்மளோட நம்மளோட ஸ்கின் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டன் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கஸ்தூரி மஞ்சள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான்ஸ் தேங்க்யூ